வெங்கடேஷ் சண்முகம், சென்னை இந்தியர் பட்டயத்திலிருந்து வந்திருக்கிறேன். எப்போ வெங்கடேஷனுங்க? நாங்கள் கோல்டு ஸ்டோன் என்டர்பிரைஸ்லேருந்து வந்திருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து 3D பற்றி, 3D தெர்மோஃபோமிக் பற்றி பேசுறதுக்காக வரச்சுருக்கீங்க. ஆமாம். தெர்மோஃபோமிக்னா என்ன? தெர்மோஃபோமிக்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பேப்பர் வந்து இப்படி பெண்ட் ஆகும். ஓகே. ஆனால் விட்டுட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆகும். இதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸு பிளைவுட்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளெக்ஸு பிளைவுட் வந்து இப்படி பெண்ட் பண்ணி மேலே ஒரு பிளைவுட்ல வச்சு ஆணி அடித்தா தான் இந்த ஷேப்பை ரீட்டைன் பண்ணும். ஆமாம். ஆனால் இதை விட்டுட்டிங்கன்னா இப்போ அது நின்றுச்சு. ஆனால் இந்த அக்ரலிக் ஷீட்டு பொரியலில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துருங்க. இதை வந்து 200 டிகிரிக்கு ஹீட் பண்ணதுக்கப்புறம் பேப்பர் மாதிரி 200 டிகிரி துணி மாதிரி பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகிட்டு அதை வந்து ஒரு மோல்டு மேலே வச்சிங்கன்னா, மோல்டு மேலே வச்சு இடிக்கி பிடிச்சிட்டிங்கன்னா, இந்த ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே இந்த ஷேப் அப்படியே ரீட்டைன் ஆகும். ஓகே. பெண்டு நிம்புறாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பரும் அந்த ஃப்ளெக்ஸெல்லாம் விட்டிங்கன்னா நிமிந்துருச்சு. ஆனால் இது விட்டால் கூட நிம்புறாது. அந்த 200 டிகிரிக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்போ வந்து ஒரு மோல்டில் வச்சு அமைக்கி பிடிச்சிட்ருப்போம். பிடிச்சிட்டு இருந்தோம்னா விட்டோன்னா நிமிறாது, அதே ஷேப்பை ரீட்டைன் பண்ணுவோம். இது பேர் தான் 2D தெர்மோஃபோமிக். நீங்கள் 3D தெர்மோஃபோமிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பேப்பரில் வந்து இப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா 2D தெர்மோஃபோமிக். அப்புறம் உலகத்திலே ஒரு ரொம்ப வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட், இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் வேறு எந்த இன்டீரியர் ப்ராடக்ட்டும் சிங்கிள் ஜாயிண்ட்டு வராது. நீங்கள் பாருங்கள், இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இது 4 பீஸ் சேர்த்து ஒட்டியிருக்கோம், ஜாயிண்ட்டே தெரியாது. எங்கேயுமே ஜாயிண்ட்டே தெரியாது. இல்லை, அது மட்டும் இல்லாமல் போராசிட்டி டோட்டலி நான் போராசிட்டி, எதுவுமே பெனிட்ரேட் ஆகாது. அதாவது அது மட்டும் இல்லாமல் கிச்சன் டாப்பு, பாத்ரூம் டாப்ஸு, வால் பேனலிங்கு, பெரிய பெரிய மாலில், தியேட்டரில், ஈவன் ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்தீங்கன்னா கூட, இந்த ஸ்க்ரப்பர் ஆப்ரேஷன் தியேட்டர் பண்ண போகிறதுக்கு ஹாஸ்பிட்டல் அது முதல்ல வந்து அது மாதிரி இந்த கொரியனை வந்து எந்த இடத்துல வேணால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். எப்படி ஒரு செஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா, பின் வந்து எப்படி வேணால் மூவ் ஆகும். நீங்கள் வந்து பான்னா முன்னாடி மட்டும் தான் போவோம், ஹார்ஸ்னால் நேராக தான் முதல்ல போவோம், மினிஸ்டர்னால் காஸ்ட்டை மட்டும் தான் போவாங்க. ஆனால் பின் வந்து எந்த இடம்னா மூவ் ஆகும். அதே மாதிரி அந்த கொரியன் ப்ராடக்ட் வந்து நீங்கள் எங்கே வேணால் இன்டீரியரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிரர் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, த்ரெஸ் ஹோல்டு, இந்த மாதிரி ஷவர் ட்ரே, பாத் டப்ஸு, எதை வேணால் நீங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் சரி, உங்களுக்கு இன்டீரியரில் நாங்கள் படித்தர முடியும். அதனால தான் அது பின் ஆஃப் ஆல் இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவோம் நாங்கள். அதனால தான் இப்போ வந்து அந்த இங்கே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 35 வருஷமாக அந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து HPC சொல்லிட்டு பேசிங் சென்சிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். HPC பேசிங் சென்சிங்ஸ் சொல்றீங்க, இது எப்படி ஆரம்பிச்சீங்க, எப்போ ஆரம்பிச்சீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, 2019 வந்து கவர் பண்ணி கிச்சன் சிங்க் பண்ணி நாங்கள் வந்து மார்க்கெட்டில் வித்துட்டு தான் இருந்தோம். ஆனால் இதில் என்னென்னா, 3 பீஸ் இருக்க வாசி ஒரு ஒரு சமயத்தில் வந்து ஜாயிண்ட் விட்டு போயிடும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து ஃபைபர் கிளாஸில் வந்து ஒரு லேயர் போட ஆரம்பித்தோம். ஃபைபர் கிளாஸில் ஒரு லேயர் போட்டு அந்த 3 பீஸ் கீழே ஒரு பீஸு, மேலே 2 பீஸு இறுக்கி பிடிச்சிக்கும், இறுக்கி பிடிச்சிக்கும், உங்களுக்கு வந்து லீக்கேஜ் ஆகாது. ஓகே. பட் இருந்தாலும் எனக்கு வந்து திருப்தியே இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த லாக்டவுன்லேருந்து எனக்கு ஒரு கற்பனை இருந்துச்சு.
கிச்சன் சிங்க் மாதிரியே ஒரே பீஸ்ல கிச்சன் சிங்க் பாத்தீங்கன்னா டீப் டிராயிங் மெத்தட்ல 1 mm ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து 2 mm 1.5 mm ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து டீப் டிராயிங் மெத்தட்ல வந்து ஃபுல்லா ஒரே பிரஸ்ல வந்து கொண்டுவாங்க. பட் நம்ம பொரியல் வந்து 12 mm பட் இருந்தா அப்பெல்லாம் நான் அதை நினைக்கிறேன் நான் எப்படியாவது கொண்டு வரணும் எப்படியாவது கொண்டு வரணும் அந்த மாடலை சேஞ்ச் பண்ணுவாங்க, புது மாடல் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் கார்லாம் பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன்ஸ் போடுவாங்க, அதுவுமே ஒரு 100-200 ரூபா கார் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் பண்ணுறது எப்படின்னா ஒரு லியானிடோ டாவின்சி மாதிரி ஒரு பெயிண்டர் மோனாலிசா பெயிண்டர் அது ஒன்று ஒரிஜினல் ஒன்று தான் இருக்குது. அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணுறது வந்து யூனிக்கான ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னா யூனிக்காக ஒன்றே ஒன்று மட்டும் பாத்வேரில் எங்களால் பண்ண முடியும். இது வரைக்கும் யாருமே பண்ணாதது அது. ஏன்னா எங்கள் ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக் ஷேப்பில் ஒரு வாஷ்மிஷன் பண்ணியிருக்கோம், டிஸ்பிளே வச்சுருக்கிறோம். இன்னொன்று வந்து பேக்டிக் பேஸ்னு ஒன்று இருக்குது பெண்டோட, அது வந்து அதுவும் ஒரு யூனிக். உலகத்தில் வேறு யாரும் யார்ட்டையும் இருக்காது. அது ஒரு ஒரு கஸ்டமருக்கும் அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி
அவங்களுடைய சைட் கண்டிஷன் தகுந்த மாதிரி ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்போம், வேற எங்கேயுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டம் மேடு பாத்வேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுற வாசி இது ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தேங்க்யூ உங்கள் முயற்சிக்கு.